தினசரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எம்கே ரசிகர் மன்ற அறக்கட்டளை சார்பாக எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பெரும் ஆதரவாக இருந்தது எம்கே ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா சபாசுபுரம் கிராமத்தில் இருக்கோம். சபாசுபுரம் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய ராசலட்சுமி சீமச்சாமி இவங்க தான் ஐயா. அவங்க ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் காவல் பார்வை இயக்கத்தைச் சேர்ந்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி. அண்ணன் கே கே ரெட்டி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள், இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் கூட சொல்லக்கூடாது, தூய்மை பணியாளர்கள், இவங்களால் தான் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊரும் சுத்தமாகி கொண்டிருக்கிறது. தயவுசெய்து அன்பு தமிழர்களே, இந்த குப்பையெல்லாம் நிறையா தொட்டி வச்சுருக்காங்க, இந்த தொட்டியில் குப்பையை போடுங்க. ஏன்னா அவங்களும் நம்மளே போல் ஒரு மனிதர் தான், எல்லோரும் எண்ணி பார்க்கணும். எத்தனையோ இடத்துல நம்ம கழிவு பொருளை தூக்கி எரிஞ்சிட்டு போகிறோம், நம்மளே ஐயர் போடுறோம், ஐயா என்ன இப்படி கிடக்கு, நம்ம வீட்டை முதல் சுத்தமாக முடியுதா அண்ணன், என்ன இப்படி கிடக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை கிடக்கு, ஆனால் அதெல்லாம் நம்ம தூக்கி போடுறோம். ஆனால் அதெல்லாம் பெருசுபடுத்தாமல் அவங்க அதை அறுவறுப்பு இல்லாமல் அதை எடுத்து கொண்டு போய் சுத்தம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் என்ன பண்ணுறேன், இந்த தூய்மை பணியாளருக்கு முடிஞ்சளவுக்கு தூய்மை பணியாளருக்கு அந்தந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், இவங்களுக்கு உதவி செய்யுங்க, அதெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு வந்து ஊர் மட்டும் கிராமம் எல்லாத்தையும் சுத்தமாக வைத்திருக்கிறது, நீங்கள்லாம் வந்து முன் வந்து ஒரு உதவியாக இருங்க. இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் நிறையா இருக்குங்க எல்லா ஊர்லேயும், இந்த தூய்மை பணியாளர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அரசு கொடுக்குற அந்த ஊதியம், அதே மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் நிறையா வந்து இவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க அவங்கெல்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த வேலை வாங்குறாங்க, ஜாக்கடெல்லாம் அழுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நோய் வந்தால் பாவம் அவங்களாம் பொருட்படுத்த முடியுமா பாருங்கள், அதுக்கு வந்து உதவி செய்ய முன் வாருங்க. அதே மாதிரி என்னுடைய இந்த பணிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அன்பு உள்நாடு வெளிநாடு வாழக்கூடிய தமிழ் உறவுகள்லாம் நன்றி. அப்புறம் காவல் பார்வை அந்த நல்ல இயக்கத்திற்கும் ஏ கே ரெட்டி அண்ணனுக்கு நன்றி, ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த கிராமத்தில் உள்ள மதிப்புக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாவும் காவல் பார்வை உள்ளவங்க இந்த நிவாரணப் பொருளை நான் வழங்கும்படி அவங்கள பணி கூட கேட்டுக்கொள்கிறேன். ஐயா நீங்கள் மூலம் நீங்கள் கொடுத்துருந்தேன் நீங்க நீ விடுங்க கவர் பண்ணி எடுப்பா வாங்குறது தெரியும். அடுத்து கொடுங்க நீங்க ஊற ஊற போய் மறைக்கிறீங்களா என்ன? சபாசுரம் ஆமா துப்புரவு பணியாளருக்கு இந்த உதவியை செய்யுமாறு என்னிடம் ரொம்ப முக்கியமா கேட்டுக்கிட்டேன். காவல் பார்வை காவல் பார்வை சேர்ந்த நல்ல இதயத்துக்கும் மதிப்புக்குரிய சபாசுபுரத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவு கொடுங்க,
ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு இல்லத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நம்ம சுத்தமாக வச்சிட்டோம்னா எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்காது. சுத்தம்தான் சுகந்தரும். இந்த துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளருக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய அனைவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர்களும் நம்மளை போல மனிதர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எதுவும் பேசுறீங்களா? உங்கள் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவப்படுத்திய காவல் பார்வை இயக்கத்தைச் சேர்ந்த நல்ல இதற்கும் அன்பு அண்ணன் ஏ கே ரெட்டி அண்ணன் அவர்களுக்கும் கூடான கோடி நன்றி, வணக்கம்.